ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சூப்பரான கேரட் பொரியலுங்க. தேங்காய் சேர்க்காம எப்படிங்க ஒரு ஈஸியான கேரட் பொரியல்னு பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்துக்கோங்க, நான் வந்து ஒரு பெரிய சைஸ் கேரட் எடுத்திருக்கேங்க. ஒன்று தான், ஆனால் ரொம்ப பெருசாக, கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணவுக்கு கட் பண்ணுவீங்கல்ல, அந்த அளவுக்கு கட் பண்ணி வைக்கோங்க. ஒரு பச்சை மிளகா நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு வெங்காயத்தில் ஒரு கால் பகுதியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அப்புறம் இது மேக்ஸிமம் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இரும்பு சட்டின்னு ஒன்று இருக்குதுங்க. இது இப்போ மேக்ஸிமம் எல்லா கடையிலையும் கிடைக்குது. இதில் வந்து கூட்டு பொரியல் ஃப்ரை பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மெயினாக வந்து லேடிஸுக்கெல்லாம் வந்து யூட்ரஸ் ப்ராப்ளம் இதெல்லாம் வந்து இதில் சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு நான் ரீசெண்டாக நிறைய யூடியூப் சேனல்ஸ் ஃபேஸ்புக்லாம் பார்த்துருக்கேங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் தாளிச்சிட்டேங்க. தாளிச்சிட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் கேரட், ஆனியன், சில்லி எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணுறேங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி ரெசிபி. ஒரு தேங்காய் இல்லாமல் கேரட் பொரியல் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக மேக்ஸிமம் ஒரு 5-6 நிமிஷத்துக்குள்ளே ஈஸியாக பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதோட இன்னொரு மெயின் இது என்னென்னா, இது இந்த இரும்பு சட்டி ஒன்ஸ் ஹீட் ஆகிடுச்சுன்னா அதோட அடுத்து சூப்பராக நீங்கள் சிம்மில் வச்சாலும் சேம் ஹீட்டில் நின்று அழகாக வெந்து கிடைக்குங்க. இப்போ பார்த்துக்கோங்க மசாலா என்னெல்லாம் போடுறேன்னு. ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டேங்க. அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு சில்லித்தூள். இதில் இந்த ரெண்டு மசாலா தான், மஞ்சள் தூள், சில்லித்தூள், அரை ஸ்பூனும் ஒரு ஸ்பூனும் நம்ம போட்டு அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்துக்கோங்க கேரட் வந்து சீக்கிரமாக வந்துடுங்க. அதனால் அந்த கறியை முன்னே எடுத்துடணும், அப்போ தான் நல்லா சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோந்தாங்க. பார்த்துக்கோங்க செம்மையான ஒரு கேரட் பொரியல் ரெடி, வித்தவுட் கோகனட், தேங்காய் இல்லாமல் சூப்பராக ரெடி, ஆனியன் எல்லாமே வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ரொம்ப ரொம்ப ஈஸி ரெசிபி, கண்டிப்பாக பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.